ஹே ஹாய், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு. அண்ட் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு டிவைன் டே இன் மை லைஃப் தான். ஸோ மார்னிங்கே எந்திரிச்சு கிளம்பி வடபழனி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டியூஸ்டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு 8:30 அந்த டைம்லேயே நான் கிளம்பி வடபழனி கோயிலுக்கு போயிட்டேன். லக்கிலி அன்றைக்கி வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கணும். பட் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்றைக்கி போயிட்டேன், அதனால் க்யூ கம்மியாகவே இருந்தது. எனக்கு இந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு போகிறதுலாம் இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நடுவில் பிள்ளையார் வந்து பயங்கரமாக கும்பிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு எனக்கு முருகர் மேலே ஏதோ ஒரு திடீர் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால முருகர் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்து போவேன். லைக் ஆனால் அது கொஞ்சம் ரேர் தான், பிகாஸ் அது டிஸ்டன்ஸ் அதிகம்ன்றதுனால. அதனால் வடபழனி கோயிலுக்கு எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட நான் வந்து வந்துடுவேன். இந்த வியூலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் ரொம்ப ஒரு மாதிரி அந்த கோயிலே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏஸ்தட்டிக்காக ஒரு அவ்வளோ ஒரு சாமி பக்தி அங்கே போனாலே கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அங்கே எவ்வளோ டைம் கூட்டம் ஆனாலுமே வந்துட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவேன். ஸோ பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி நான் போட்டிருந்த இந்த பிளாக் அண்ட் பிளாக் தான். சில பேர் ஜென்ரலாக சொல்லுவாங்க பிளாக் போடக்கூடாதுன்னு, பட் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் லக்கி கலர் மாதிரி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஆட்டோக்கு வெயிட் பண்ணுற டைமில் சும்மா அங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு வேல் கூட வாங்கியிருந்தேன், அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு எப்பயுமே ரைஸ் தானே குக் பண்ணுறோம், அதனால சரி சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது நீங்கள் ரைஸ்க்குமே வந்து சாப்பிட்லாம், கீ ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. இது ஒரு நார்த் இந்தியன் மசாலா மாதிரி. ஸோ நான் அப்படியே ரெசிபியை வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் கீ எடுத்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு பன்னீரை வந்து நீங்கள் கொஞ்சம் அதில் சாட்டே பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்கு அப்படின்னா அந்த மசாலாலாம் வந்து நல்லா இறங்கும் அந்த பன்னீரில். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம். சும்மா அந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு பன்னீர் அதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் நல்லா வந்துட்டு அதை ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும், அதுக்கு தாண்டி வந்து இதை வந்து பண்ண தேவையில்லை. அதை எடுத்து ஒரு பேனில் சைடில் வச்சுட்டு திருப்பி அதிலே வந்து பட்டை லவங்கம் சீரகம் எல்லாமே போட்டுட்டு ஆயிலாக கீ எதுனாலுமே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆனியன்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கிட்ட வந்து எடுத்திருக்கேன். உங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பன்னீர் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபுட் நல்லா இருக்கணும், நீங்கள் வெங்காயம் போடுறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வதங்குது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே தேவையான அளவு தான். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து திக்காக வரணும், ஒரு மாதிரி இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொரியாண்டர் பவுடர் அது எல்லாமே உங்களோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலான்றது டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1.5 தக்காளிலேருந்து 2 தக்காளி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா அதை டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா அந்த மசாலா வந்து அரைச்சி வெளியில் வந்துடும். அதில் அந்த எப்பயுமே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் அந்த ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜாகரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிட்டு ஃபைனலி அந்த பன்னீரை போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு எடுத்தால் அந்த பன்னீர் வந்து ரெடி. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட்டோம். இது எப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இருந்துச்சு. ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் வந்து இருந்துச்சு. நார்மலாக செய்கிறத விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நான் எப்பயுமே டியூஸ்டேஸில் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றிட்டு முருகர் முன்னாடி இருக்க விளக்கு ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். ஆக்சுவலி இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஒரு விஷயம் எனக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த முருகர் சிலை வந்து நாங்கள் இங்கே தான் ஒரு ஷாப்பில் வாங்கினோம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அது நான் எப்படி வாங்குவேன், எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி வந்து கொஞ்சம் பலப்பலன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எல்லா விளக்கும் ஏற்றிட்டதுனால நான் முருகர் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நான் வந்து அன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வருக மயிலோன் வருக இந்திரன் முதலாய் எண்டடி போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் முருகா வருக வருக நேச கூற மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக.
ஸோ இந்த மாதிரி கலந்த சிருஷ்டி கவசம் பாடிட்டு என்னோட அந்த டியூஸ்டேவை ரொம்ப டிவைனாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விலாக் வந்துட்டு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் மை வீடியோஸ். ஸோ யா, தட்ஸ் இட், பை.